ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் அப்படிங்கிற பிரிட்டிஷ் பாக்டீரியாலஜிஸ்ட் 1928ல எலிய வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. எலியில் நிமோனியாங்கிற டிசீஸை காஸ் பண்ணுற பாக்டீரியாவை அவர் எடுத்துக்கிட்டாரு. இந்த பாக்டீரியாவுக்கு பெயர் ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியா. இவர் வந்து இரண்டு வகையான ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நிமோனியாவை எடுத்துக்கிட்டாரு. ஒரு வகையான பாக்டீரியாவில் அவுட்டரில் பாலிசாக்ரைட் கேப்சூல் இருந்தது. இந்த கேப்சூல் இந்த பாக்டீரியாவுக்கு ஒரு கவசம் மாதிரி இருந்தது. அண்ட் இந்த பாக்டீரியாவுக்கு இந்த கேப்சூல் ஒரு ஸ்மூத் அப்பீரியன்ஸை தந்தது. ஸோ இந்த பாக்டீரியாவை நம்ம ஸ்மூத் பாக்டீரியா ஆர் எஸ் பாக்டீரியான்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு வகையான பாக்டீரியாவுக்கு இந்த மாதிரியான பாலிசாக்ரைட் கேப்சூல் எதுவும் கிடையாது. ஸோ இது பார்க்க ஒரு ரஃப் நேச்சரில் இருந்தது. ஸோ இதை நம்ம ரஃப் பாக்டீரியா ஆர் ஆர் பாக்டீரியான்னு சொல்லலாம். நவ் நம்ம கிட்ட இரண்டு ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. ஒன்றுல ஆர் பாக்டீரியா இருந்தது அண்ட் இன்னொன்றுல எஸ் பாக்டீரியா இருந்தது. நவ் ஆர் பாக்டீரியாவை எடுத்து எலியில இன்ஜெக்ட் பண்ணுறாரு கிரிஃபித். இந்த பாக்டீரியா உள்ளே போனதும் எலியோட இம்யூன் சிஸ்டம் இந்த பாக்டீரியாவை அழிச்சிடுது. ஸோ எலிக்கு நிமோனியா டிசீஸ் வரலை அண்ட் எலி உயிரோடு இருந்தது. தென் எஸ் பாக்டீரியாவை எடுத்து எலியில இன்ஜெக்ட் பண்ணுறாரு. இந்த பாக்டீரியாவை சுற்றிலும் பாலிசாக்ரைட் கேப்சூல் இருக்கிறதுனால எலியோட இம்யூன் சிஸ்டம்னால இந்த பாக்டீரியாவை அழிக்க முடியலை. ஸோ இந்த பாக்டீரியா டிசீஸை காஸ் பண்ணிச்சு. எலிக்கு நிமோனியா ஏற்பட்டது அண்ட் எலி இறந்துடுச்சு. அடுத்து கிரிஃபித் என்ன பண்ணுறாருன்னா இந்த எஸ் பாக்டீரியாவை ஹீட் பண்ணி கில் பண்ணிட்டாரு அண்ட் இதை வந்து எலியில் இன்ஜெக்ட் பண்ணுறாரு. இப்போ எலி இறக்கலை, அது உயிரோடு தான் இருந்தது. ஏன்னா நம்ம உயிரில்லாத பாக்டீரியாவை இன்ஜெக்ட் பண்ணதுனால. அடுத்தவர் என்ன பண்ணார்னா இந்த ஹீட் கில்டு பாக்டீரியாவை எடுத்துக்கிட்டாரு அண்ட் ஆர் பாக்டீரியாவும் எடுத்துக்கிட்டாரு. ரெண்டையுமே எலியில் இன்ஜெக்ட் பண்ணுறாரு. ஆர் பாக்டீரியாவை தனியாக இன்ஜெக்ட் பண்ணப்பவும் எலி இறக்கலை. ஹீட் கில்டு எஸ் பாக்டீரியாவை தனியாக இன்ஜெக்ட் பண்ணவும் எலி இறக்கலை. ஸோ ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இன்ஜெக்ட் பண்ணினாலும் எலி இறக்காதுன்னு நினைக்கிறப்போ இந்த எலி இறந்துடுச்சு. இது கிரிஃபித்துக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுத்தது. இறந்த எலியோட பிளட்டை எடுத்து எக்ஸாமின் பண்ணி பார்க்குறப்போ அதில் சில ஆர் பாக்டீரியாஸும் அண்ட் நிறைய எஸ் பாக்டீரியாஸ் உயிரோடு இருந்தது. பட் இவர் தான் எஸ் பாக்டீரியாவை கில் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணாரு. ஆனால் இப்போ எப்படி எஸ் பாக்டீரியா உயிரோடு இருக்குதுன்னு யோசிக்கிறப்ப தான் இங்கே பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கிறது தெரிய வருது. எஸ் பாக்டீரியா இறந்தாலும் அதில் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை ஆர் பாக்டீரியா எடுத்திருக்கு. எஸ் பாக்டீரியாவோட டிஎன்ஏல பாலிசாக்ரைட் கேப்சூலை ஃபார்ம் பண்ணுறக்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ ஆர் பாக்டீரியா மேலே கேப்சூல் ஃபார்ம் ஆகுது. இது இந்த பாக்டீரியாவுக்கு ஸ்மூத் அப்பீரியன்ஸை தருது. ஸோ ஸ்மூத் அப்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இது வந்து எஸ் பாக்டீரியா. அண்ட் இந்த பாலிசாக்ரைட் கேப்சூல் இருக்கிறதுனால இம்யூன் சிஸ்டம்னால இந்த பாக்டீரியாவை அழிக்க முடியாது. ஸோ இந்த பாக்டீரியா டிசீஸை காஸ் பண்ணுது அண்ட் இந்த எலி இறந்துடுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு ஒரு உயிர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் டிஎன்ஏல தான் இருக்குது. ஸோ டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு கிரிஃபித் சொன்னார்.